திரைச்சிற்பிகள் இந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு நாம் ஒரு கவிஞரை பற்றி திரைப்பாடல் எழுதுகிற ஒரு கவிஞரை பற்றி பேச போகிறோம். தெரிந்த வரிகள் தான், ஆனால் தெரியாத கவிஞர். நான் அந்த பாட்டை சொன்னால் ஓ இந்த பாட்டா அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்பீங்க, ஆனால் கவிஞர் பேர் சொன்னால் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் விட்டுட்டார். ஆனால் அற்புதமான அழகான காலத்தால் அழியாத பாடல்கள் பலவற்றை கொடுத்துருக்கிறார். குறிப்பாக 80ல் அந்த காலத்து டீனேஜர் அப்படிங்கிற வகையில் நான் இந்த பாடல்களை எல்லாம் கேட்குற வழக்கம் எனக்கு, அதனால் ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்கிறேனே எந்த பாடல்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ராகம் விட்டு சொல்கிறேன், அப்போ தான் எதுன்னு தெரியும், நீங்கள் போய் தேடி அதை கேட்டு இன்புறுவீங்கிறதுக்காக. தேவையாவும் தெரிந்த பின்னரும் என்ன பாட்டு தெரியுதா? ஆகாய கங்கை பூந்தேன் மலர்ச்சூடி. என்ன மாதிரியான ஒரு வெற்றி பாடல் அந்த பாடலை எழுதிய கவிஞர். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். எத்தனை முறை வானொலியில் நம்ம கேட்டு இன்புற்றிருக்கிறோம். இந்த மாதிரியான பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் எம்ஜி வல்லவன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாடல்கள் அவர் ஒரு குறைவான அளவு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் கேரள பகுதியில் திருச்சூர் அந்த பகுதியை சேர்ந்தவர். மாணவ பருவத்தில் தான் சென்னைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழை பிழையரை படித்து தெளிவாக அழகாக நயத்தோட லயத்தோட எழுதுகிற பயிற்சியை மேற்கொண்டு பாடல் எழுதி அதில் வெற்றி கண்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். தாய்மொழி தமிழ் இல்லை, ஆனால் பாடல் அதுவும் வெற்றி பாடல்கள் கொடுத்ததுங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அடிப்படையில் தன்னை பத்திரிகையாளர் அப்படின்னு தான் எங்கும் வெளியில் சொல்வார். பத்திரிகையாளர் அப்படிங்கிறத விட கதை வசனங்களும் பல படங்களுக்கு எழுதியவர். உதயகீதம் வெற்றி படம் இல்லை, அதுக்கு கதைவசனம் எழுதினவர் இவர் தான். அப்புறம் நம்ம மணிரத்னத்தினுடைய இதய கோயில், அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியவர் இவர் தான். இப்படி பல படங்களுக்கு கதைவசனம் எழுதக்கூடியவராகவும் இருந்தார். 1979 அதில் நல்ல இந்த இளையராஜா கூட்டு, அது ரொம்ப அழகான பாடல்கள் வெளிவர தொடங்கிய காலகட்டம். அதில் தான் நம்முடைய எம்ஜி வல்லவன் அவர்கள் சோலை குயிலே காலை கதிரே இப்படி ஒரு பாடல் வரும், ரொம்ப ரொம்ப அள்ளும் அழகே துள்ளும் ராகமே அப்படி பாடல் வரி வரும். கேட்டு பாருங்க, அப்படி ஒரு இலக்கிய நயம் அந்த பாடலில் இருக்கும். நிறைய அவர் நம்ம எம்ஜி வல்லவனை பொறுத்த வரையில் எல்லா வகையான பாடல்களும் கொடுத்துருக்காரு. இந்த துள்ளல் இசை பாடல் அப்படின்னு சொன்னோம்னா, என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இப்படி ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாடலை அவர் தான் கொடுத்தார் எழுதினார். இப்படி பல பாடல், இப்போ அத்தனை பாடலையும் பட்டியலிட்டு சொல்வது நம்முடைய பணி இல்லை. கொஞ்சம் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் போய் யார் எம்ஜி வல்லவன் அதானே நமக்கு வேணும். நம்ம நல்ல பாடல்களை தரமான இலக்கிய வரிகளை கொடுத்தவங்கள மறந்துடக்கூடாது, நினைந்து பார்க்கணும், அதான் நம்முடைய காணொலியினுடைய நோக்கம். இப்போ நான் சொன்னேன், 80ல் டீனேஜாக இருந்த எனக்கு பல பாடல்கள் அப்படியே மனதில் படிந்து போன பாடல்கள். அது உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்களும் அந்த பாடலான்னு மனசில் நினச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரி பாட்டு? பூமேல வீசும் பூங்காற்றே என்னை வீச மாட்டாயோ, இந்த மாதிரி ஒரு பாட்டு. நாலு வகை பூவில் மலர்கோட்டை அதில் ராணி ஆகிறாய் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். தீபன் சக்கரவர்த்தி அவருடைய ஒரு பாடல், அவர் பாடினார். காலை நேர காற்று வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லு, இப்படி ஒரு பாடல் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். கேட்டாலும் அந்த பாடல் அப்படியே தனிமையில் உட்காந்து கேட்டோம்னா இன்றைக்கும் ரசிக்கக்கூடிய பாடலாக இருக்கும். அப்படி நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்தாரு. உன்னை காணும் நெஞ்சம் அப்படின்னு ஒரு பாடல் வரும், உன்னை காணும் நேரம் நெஞ்சம் அப்படி, அந்த பாடலும் ரொம்ப ஒரு ஹிட் பாட்டு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் 80கள் அப்படின்னு சொன்னபோது அந்த காலகட்டங்களில் வெளியான பாடலில் கண்மலர்களின் அழைப்பீதல் பொங்கிதழ்கள்
மலையடின் சிறப்பிதழ் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் வரிகள் ரொம்ப ரொம்ப, நான் ஆளும் மனம் பூவோ நீ நாளும் தமிழ் பாவோ, இப்படி அழகான வரிகளாக இருக்கும். அதை கேட்டு பாருங்க நீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தவர். நான் சொன்னேன், அவர் கேரளா திருச்சூர் அந்த பகுதியிலேருந்து வந்து இங்கே தமிழை கற்றுக்கிட்டு அழகான பாடல் கொடுத்தாருன்னு. மண்பாசனை படத்தில் மண்பாசனையோடு கூடிய ஒரு கிராமிய பாட்டு ஒன்று கொடுத்தார், வாங்கடி வாங்கடி பொண்டுகளா அப்படி வரும், அதில் அரிசி குத்தும் அக்கா மகளே அப்படின்னு அந்த பாடல் வரி அதில் நல்லாயிருக்கும். பக்கனையா சோத்த பொங்கி ஆக்கி வச்சாக்கா நீ முக்குரிய மூணு வேலை அப்படின்னு ஒரு வரி. அந்த பாடல் இப்போ யாரும் எம்ஜி வல்லபன் போய் பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்புகளில் அல்லது வேறு ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கவிஞர் பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதை எழுதியவர் இப்போ நான் ஒரு நல்ல பாடலை கேட்ட உடனே என்ன செய்கிறேன்னா, அந்த கவிஞர் யாராக இருக்கணும் ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படுது. அப்படி தேடி தேடி அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதற்கு பிறருக்கும் சொல்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நல்ல பாடல் வரிகள் அவங்க இல்லை, கவிஞர் இல்லை, ஆனால் கவிஞர் எழுதிய வரிகள் என்றைக்கும் காற்றலைகளில் நம் காதுகளை வந்து எட்டி கொண்டிருக்கிறது, நம் மனதை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களை நினைந்து போற்றுவோம். இன்னொரு நாளில் இன்னொரு கவிஞரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.